கிட்னில ஒரு சின்ன ஸ்டோன் இருந்துச்சு, அது ஆபரேஷன் பண்ணி அதை சொல்லி பாஸ் பண்ணிட்டாங்க. பெயின் ரொம்ப அதிகமானதுனால அந்த இடத்துல திரும்ப ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் லேசர்லாம் வச்சாங்க, ஆனா பெயின் குறையவே இல்லை. அவர் இப்போ ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்காரு, பாடி முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ அவர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. எதுவுமே செஞ்சதுக்கு அப்புறம் அவரு ரொம்பவே வீக் ஆயிட்டாரு, எதுவும் சரியா சாப்பிடவே முடியல. வெல்கம் டு புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற பேஷண்ட் இருக்காங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவரோட கேன்சர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, ரொம்ப பெயின் இருக்குன்னு கூட சொன்னார். சரி, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஸ்டார்டிங்கில் கேன்சரோட அறிகுறிகள் எப்படி இருந்தது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, பேஷண்ட் இங்கே உட்காந்துருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், உங்க பேரு? என் பேரு ஸ்ரீனிவாசன். எங்கிருந்து வரீங்க? சித்திப்பேட்டால இருந்து வரும். உங்க வயசு என்ன? சித்திப்பேட்டால கோயடமாளி, 56 வயசு இருக்கும். ஓகே சார், சொல்லுங்க, உண்மையிலே என்ன கேன்சர்னு உங்களுக்கு சொன்னாங்க? அவருக்கு கிட்னில ஒரு சின்ன சின்ன கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது அந்த ஸ்டோன் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆபரேஷன் பண்ணி அந்த ஸ்டோனை பிளாஸ் பண்ணிட்டோம். பிளாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அவருக்கு நல்ல பெயின், அந்த பெயின் அவருக்கு குறையவே இல்ல. பெயின் அங்க இருக்கிறதுனால அவருக்கு ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி அங்க லேசர் எல்லாம் வச்சாங்க, ஆனா பெயின் மட்டும் குறையவே இல்ல. அப்புறம் எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க, பயாப்சி டெஸ்ட், பெட் ஸ்கேன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்னில கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்காரு, பாடி முழுக்க பரவிடுச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால எங்களால எதுவும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கீமோ எடுத்தும் நடுவுல கொஞ்சம் ரெக்கவர் ஆனாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை 3 cycles பண்ணாங்க. மறுபடியும் சைக்கிள் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா பெயின் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. மொத்தம் 20 கீமோ எடுத்தோம். மொத்தம் 20 கீமோஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாரு? ஆனா வலி குறையவே இல்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப வீக் ஆயிட்டாரு. அந்த டைம்ல அவரால் தண்ணி கூட எடுக்க முடியல. கீமோ எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரால் எதுவும் சாப்பிட கூட முடியல. எனக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா வலியெல்லாம் குறைஞ்சி வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வயித்துல எந்த வலியும் இல்ல, எல்லாமே குறைஞ்சிதான் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெஞ்சில எனக்கு கொஞ்சம் வலி வந்தது. எல்லாத்தையும் செக் பண்ணாங்க, ஆனா இந்த ஒரு சைட்ல மட்டும் எனக்கு ரொம்பவே வலி இருந்தது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு சைட்ல மட்டும் கிட்னி பாதிப்படைஞ்சிருக்கு. 21 stone வந்திருக்கு, அதுல 22-32 சைஸ்ல இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு இந்த வலி இருந்தது. அதெல்லாம் வெளியே எடுத்தா உங்களுக்கு சரியாயிடும். இதனால கொஞ்சம் கேன்சர் வந்திருக்கு. கேன்சர் தான் அப்படின்னு தெரியுமா சார் உங்களுக்கு? கேன்சர்னா என்னன்னு அத பத்தி எல்லாம் தெரியாது சார். இது ஃபேமிலில யாருக்காவது இருக்கா கேன்சர்? யாருக்கும் இல்ல. உங்க சாப்பாடு பழக்க வழக்கம் எப்படி? காரமா எடுத்துப்பீங்களா இல்லனா டைம்க்கு டைம் எடுத்துப்பீங்களா? எப்படி எடுத்துப்பீங்க? காரமா சாப்பிடுவேன், ஆனா ட்ரிங்க்ஸ் எல்லாம் வெளியில இங்க அங்க 10 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு தான் மேடம். சார் இவர் கீமோதெரபி இல்லனா வேற ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாரா? அதனால கேன்சருக்கு எந்த ரிலீஃபும் கிடைக்கலையா? அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் பெருசா இல்லைங்க. ஓகே, சோ நீங்க புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு எதுக்க வந்தீங்க? இங்க வரதுக்கான யோசனை உங்களுக்கு எப்படி தோணுச்சு? யூடியூப்ல பாத்தீங்க? யூடியூப்ல செக் பண்ணி எல்லாம் விசாரிச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்லிதான். அதுக்கப்புறம் ஆயுர்வேதால இதை பாத்துக்கலாம்னு சொல்லி யூடியூப்ல செக் பண்ணிதான். நம்பிக்கையோட தான் வந்தோம். நிறைய பேர் பேசுறத வீடியோ பார்த்தோம். சோ உங்க பக்கத்துல இருக்கவர் ரீவிசிட் வந்திருக்காரு, 6 times ஆல்ரெடி எடுத்திருக்காரு. அவரை விசாரிச்சப்போ அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப ரிலீஃப் ஆயிட்டேன். ரிலீஃப் ஆயிருக்குன்னு சொன்னாரா? ஓகே, உங்களுக்கு எந்த விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது அவர் சொன்னாரு? நான் நல்லா இருக்கேன், நான் முன்ன எப்படி இருந்தனோ அதே போலதான் இப்பவும் இருக்கேன், நல்லா சாப்பிடுறேன், எனக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு அவரே சொன்னாரு. ஓகே சார், நல்ல ரிசல்ட்டோட நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.